ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் போமு ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரிட்டன் பை கேப்ரியல் ஒகேரா. இப்போ ஆத்தர் பற்றி பார்க்கலாம். மார்ச் 2019 தான் இறந்தார். ஹிஸ் வர்ஸ் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன் டு செவரல் லாங்குவேஜஸ். அவருடைய போம்ஸ் எல்லாம் வந்து நிறைய மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஹிஸ் போம் த கால் ஆஃப் த ரிவர் நன் ஒன் த பெஸ்ட் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் அட் த நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் 1953. நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் 1953 அவரோட போம் வந்து த கால் ஆஃப் த ரிவர் நன் வந்து அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் அவார்டு ஃபார் இலக்கியத்துக்காக. சம் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் வர் பப்ளிஷ்ட் இன் த இன்ஃப்ளூயன்சியல் பீரியாடிக்கல், அதாவது ஒரு பத்திரிகை எதுனா பிளாக் ஓர்ஃபஸ், அந்த பத்திரிகையில் இவரோட முக்கியமான போம்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் பை 1960 ஹி எக்ஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அஸ் அன் அக்கம்ப்ளிஷ்ட் ரைட்டர். 1960களில் தன்னை மிகச்சிறந்த ரைட்டராக நிரூபிச்சிருக்காரு. ஹி வாஸ் ஹானர்டு வித் அ காமன்வெல்த் போயட்ரி அவார்டு, காமன்வெல்த் போயட்ரி அவார்டும் அவருக்கு கிடச்சிருக்கு. ஒகாரஸ் டிப்பிக்கல் போயம் ட்ரான்சிஸ்ட் ஃப்ரம் எவ்ரிடே ரியாலிட்டி டு மொமெண்ட்ஸ் of delight and moves back to reality making a complete circle. அதாவது அவரோட போயம்ல எதை சொல்றதுனா, இன்னைக்கு இருக்கிற அந்த ரியாலிட்டி அப் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் மாற்றம் இருந்தா இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்துட்டு திரும்ப வர வரியே இல்லை, மூவ்ஸ் பேக் டு ரியாலிட்டி, திரும்ப இதுதான் உண்மை, இதைத்தான் ஏத்துக்கணும்னு ரியாலிட்டிக்கு வந்துடுறாரு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக அது ரியாலிட்டி, அதுலேருந்து வந்து நம்ம நினச்ச லைஃப்க்கு போகிறோம், திரும்ப ரியாலிட்டிக்கே வர்றப்ப அது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக மாறியுது. ஒகாரா இன்ஃப்யூஸ்ட் ஆஃப்ரிக்கன் தாட், அவரோட நேட்டிவ் பிளேஸில் என்ன இருக்கிறதோ அதை தான் அவன் மற்றவங்ககிட்டையும் அவருடைய போயங்கள் மூலயமா வெளிப்படுத்துகிறாரு. ஃபோக்லோர் அண்ட் இமேஜரி இன் டு போத் ஹீஸ் வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ், அதாவது அந்த ஆப்ரிக்கனோட தாட்டு, ஆப்ரிக்கன் ஃபோக்லோர், அவங்க நாட்டுப்புற கதைகள், ஆப்ரிக்கன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவரோட போம்ஸ்லேயும் இருக்கும். ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் த வாய்ஸ் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் லிங்க்விஸ்டிக் எக்ஸ்பிரிமெண்ட். அவர் ஃபஸ்ட்டு எழுதின நாவல் வந்து த வாய்ஸு, மொழியியல் ஆராய்ச்சி சம்மந்தமான எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் த வாய்ஸு. His later works include collection of poems, நிறைய போம்ஸும் எழுதியிருக்காரு. The Fisherman's Invocation 1978 and two books for children, குழந்தைங்களுக்காகவும் எழுதியிருக்காரு. Little Snack and Little Frog 1981 and an Adventure of Juju Island வந்து 1992. Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now they only laugh with their teeth. While their eyes black cold eyes search behind my shadow. இப்போ ஒன்ஸ் அப்பான டைம் இந்த கதை சொல்லும்போதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்கிறது. இந்த போமே வந்து ஒரு ஃபாதர் வந்து தன்னோட சைல்டுக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கிறது தான். ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் சன், அவங்க சன்னுக்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறார், முன்னொரு காலத்தில் அந்த காலத்துல எல்லாம் த யூஸ் டு லாஃப் வித் தேர் ஹார்ட்ஸ், அதாவது அவங்க அந்த காலத்துலலாம் சிரிப்பாங்க, அந்த சிரிப்பு வந்து எப்படி இருக்குன்னா உண்மையான சிரிப்பாக இருக்கும், இதயத்தில் வந்து சிரிக்கிற சிரிப்பாக இருக்கும். அண்ட் லாஃப் வித் தேர் ஐஸ், அவங்களோட கண்கள் கூட சிரிக்கும், ஒவ்வொருத்தருடைய கண்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எந்த மன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு. அது மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வந்து உண்மையாக சிரித்தாங்க, அவங்க கண்கள் கூட சிரிச்சிச்சு. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத், ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தே லாஃப் வித் தேர் டீத், உதட்ட அளவில் தான் சிரிக்கிறாங்க, போலி சிரிப்பு சிரிக்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் சிரிக்கிற அந்த சிரிப்பில் என்ன இல்லைன்னா உண்மை இல்லை. வயல் தேயர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ், அவங்களோட ஐஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அதாவது பனியால் மறைச்சோன்னா அந்த ஐஸ் எப்படி இருக்கும், அதாவது கண்ணுக்கு திற போட்டோன்னா எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது இல்லையா, அது மாதிரி தான் இருக்குது. அதாவது உற்சாகமற்ற கண்கள், அந்த கண்ணில் வந்து உண்மைத்தன்மையே இல்லை. ஐஸ் லேக்கிங் எ ஃபீலிங் ஆஃப் வார்மத் ஆர் என்டியரிங் எக்ஸ்ப்ரெஷன், அந்த கண்ணில் வந்து எந்தவித எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை, அதாவது அந்த கண்ணு வந்து உற்சாகமற்ற கண்ணாக இருக்குது, அந்த கண்ணை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் உதட்ட அளவில் சிரிக்கிறாங்க, அவங்களோட கண்களில் உண்மைத்தன்மை இல்லை. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோன்னா என்னென்னா பீப்புள் ஆர் ஹிப்போக்ரிட்டிக்கல் அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லை, என்னோடய ஷேடோவை தேடுறாங்க அப்படின்னா என் நிழலுக்கு பின்னாடி தேடுறாங்க. இப்போ இவங்கக்கிட்ட ஏதாவது பவர் இருக்கா, இல்லை வந்து பணம் இருக்கா, அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்களே, ஆதாயம் இல்லை இவங்ககிட்டருந்து எதுவும் கிடைக்காதுன்னா அவங்ககிட்ட பேசுகிறத கூட நிப்பாட்டிடுறாங்க. இப்போ இங்கே ஒரு மெட்டஃபர் வந்திருக்கு, ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ், ஐஸ் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐஸ், இந்த ஐஸுக்கு கம்பேர் பண்ணியிருக்க, கெட்டியான ஐஸுக்கு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க, பனிக்கட்டி இருக்குல்லையே அதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதனால் இங்கே வந்து மெட்டஃபர்.
They used to shake hands with their hearts, but that's gone, son. Now they shake hands without heart, while their left hand search my empty pockets. உண்மையாகவே அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே யூஸ் டு ஷேக் ஹேண்ட்ஸ், கை கொடுப்பாங்க. அப்படி கை கொடுக்குறப்ப உண்மையாக கொடுப்பாங்க, உணர்வுபூர்வமாக கொடுப்பாங்க. பட் தட்ஸ் கான் சன், அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட், இப்போ கை கொடுக்குறப்ப உண்மையாகவே அவங்க உணர்வுபூர்வமாக கொடுக்கல, மனசார கொடுக்கல, ஏதோ கடமைக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. வைல் தேர் லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் மை எம்டி பாக்கெட்ஸ், அதாவது ஒரு கையில் கை கொடுத்துட்டு இன்னொரு கையில் இவர்கிட்டருந்தே ஏதாவது தேருமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, இவர்கிட்டருந்து நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. எவாலுவேட்டிங் த நேரேட்டர்ஸ் ஒர்த் அண்ட் பவர் ஆர் கால்குலேட்டிங் ஹவு ஹீ குட் பி எக்ஸ்ப்ளாய்டட், அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணுறப்ப இவர்கிட்டருந்து ஏதாவது நம்மளுக்கு அவ பொருள் ஏதாவது கிடைக்குமா, இல்லை இவர்கிட்ட இருக்க அந்த பவர் மூலியமாக ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. Feel at home, come again, they say. And when I come again and I feel at home once, twice, there will be no thrice. For then, I find a door shut on me. அதாவது இந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீல் அட் ஹோம், உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோ, எப்போ என்னால் வான்னு சொல்லுவாங்க. When I come, ஒரு தடவை வந்தால் ஓகே, அகெயின் அகெயின் ஃபீல் அட் ஹோம், ஓ வீடு மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஓகே, ட்வைஸ் ஓகே, ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தால் நல்லா கவனிப்பாங்க. தர் வில் பி நோ த்ரைஸ், மூணாவது தடவை வந்தால் ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோர் ஷட் ஆன் மீ, நம்ம வரது பிடிக்காம அவங்க டோர் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பேர் உதட்ட அளவில் மட்டும் வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் மூணாவது தடவை வரப்ப நம்ம என்ன செய்வாங்கன்னா, நம்ம வரது பிடிக்காம அந்த டோஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் அண்ட் ஐ ஹாவ் லேர்ன்ட் வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ், home face, office face, street face, host face, cocktail face, with all their confirming smiles like a fixed portrait smile. அவர் சொல்கிறாரு பாருங்க, அவங்க சன்கிட்ட, ஐ ஹவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ், இந்த காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டேன். ஐ ஹவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ், நிறைய முகங்களை, அதாவது இடத்துக்கேற்ற மாதிரி முகத்தை மாற்றி மாற்றி, முகத்தை மாற்ற முடியாது, அவங்களோட கேரக்டர்ஸை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா காலத்துக்கேற்ப அவரும் மாற வேண்டியதாக இருக்குது. லைக் ட்ரெஸ்ஸஸ், ட்ரெஸ் எப்படி அன்னன்னைக்கு மாற்றுறமோ அது மாதிரி முகத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்குன்றார். இங்கே வந்து சிம்பிளி யூஸ் பண்ணியிருக்காங்க பார், லைக் ட்ரெஸ்ஸஸ் சிம்மிலி, ஏன்னா லைக் ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க அவரை. ஹோம் ஃபேஸ், அதாவது வீட்டில் ஒரு முகம் அவருக்கு, ஆஃபீஸில் ஒரு முகம், ஸ்ட்ரீட்டில் ஒரு தெருவில் போனால் அங்கே ஒரு முகம், ஹோஸ்ட் ஃபேஸ் விருந்தளிக்கிறதுனா அந்த இடத்துல ஒரு முகம் வச்சுருக்காரு. அண்டு காக்டெயில் ஃபேஸ்னால் ஃபேஸ் ஓயிங் மிக்சர்டு எமோஷன், அந்த முகத்தில் எல்லாமே இருக்கும், மிக்சடாக இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். வித் தேர் ஆல் கன்ஃபர்மிங் ஸ்மைல் லைக் அ ஃபிக்ஸர் போர்ட்ரேட் ஸ்மைல், இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முகங்களை வச்சு வச்சு அவருக்கு உண்மையான முகமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அவரோட ஸ்மைல் வந்து என்னென்னா, இப்போ வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ் ஏதாவது மாட்டியிருந்தால் அந்த ஸ்மைல் என்றைக்குமே மாறாது, எல்லா காலத்துக்குமே அதே ஸ்மைல் தான். அது மாதிரி எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்தமான ஒரு ஸ்மைல் எப்படி இருக்குமோ அந்த ஸ்மைலை வந்து அவர் கற்றுக்கிட்டார். இப்போ அவரோட ஸ்மைலை வந்து கம்பேர் பண்ணுறார், லைக் அ ஃபிக்ஸட் போர்ட்ரைட் ஸ்மைல், வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் பாருங்கள் ஃபிக்ஸடாக இருக்கும் அந்த ஸ்மைல், போர்ட்ரைட்னா அங்கே இருக்க அந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோவோட ஸ்மைல் பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது இவரோட ஸ்மைலும், எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஸ்மைலோடு தான் எப்பயுமே இருக்கிறாரு. அந்த ஸ்மைல் உண்மையான ஸ்மைல் கிடையாது, இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மைல். அண்ட் ஐ ஹவ் லேர்ன் டு லாஃப் வித் ஒன் மை டீத், அதாவது இவங்க இது மாதிரி ஆட்களோட இருந்து நானும் அதே மாதிரியே வாழ பழகிக்கிட்டேன், அவங்க எப்படி சிரிக்கிறாங்க உதட்ட அளவில் அது மாதிரியே நானும் சிரிக்க கற்றுக்கிட்டேன். அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட், அவங்க எப்படி கை கொடுக்குறப்ப வந்து மனசார கை கொடுக்கல, கடமைக்குன்னு கொடுக்குறாங்களே, அதே மாதிரி நானும் கை கொடுக்க கற்றுக்கிட்டேன். ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ், அதாவது இப்போ யாராவது போகிறாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, குட் பை சொல்லி அனுப்புவோம், ஆனால் மனசுக்குள்ளே அப்பா அவங்க வந்து எப்படா போனாங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அதுதான் குட் ரிடன்ஸ்ன்னு பேர், எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ரிலீஃப், அப்பா கிளம்பிட்டாங்களான்ற ஒரு ரிலீஃபு, ஆனால் அவங்க முன்னாடி காமிக்க முடியாதுலையே, அதனால் குட் பை சொல்லி அவங்கக்கிட்ட நான் அனுப்பிட்டேன். இது வந்து ஆக்சிமோரன்னு சொல்லுவாங்க, குட் ரிடன்ஸ், அதாவது பாருங்க குட்னா நல்லது, ரிடன்ஸ்னா தொலைஞ்சால் நல்லா இருக்குமேனு நினைக்கிறது, ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸ் வருது, அதுதான் ஆக்சிமோரன்னு பேர். டு சே கிளாட் டு மீட் யூ வித்தவுட் பீயிங் கிளாட் அண்ட் டு சே இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்டு, யாராவது இப்போ நம்மளை பிடிக்காதவங்களை பார்த்தா கூட நம்ம என்ன செய்வோம், கிளாட் டு மீட் யூ, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்க கூட பேசினது சந்தோஷம், உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம்னு சொல்லுவோம், ஆனால் மனசுக்குள்ளே வந்து போராக தான் இருக்கும்,
அவங்க போரிங் பர்சனாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்ககிட்ட பேசுகிறப்ப நம்ம சொல்லுவோம், நீங்கள் உங்களை பார்க்குறது சந்தோஷம், பேசுகிறது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம வெளிப்படுத்துறதில்ல, போலியான விஷயங்களை தான் நம்ம உலகுக்கு எடுத்து காமிக்கிறோம். பட் பிலீவ் மீ மை சன், I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh. For my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. But believe me, son, in a number, I want to be what I used to be when I was like you. நீ குழந்தையாக இருக்கப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்கிட்ட தான் அந்த இன்னசென்ஸ் இருக்கும். ஸோ உன்ன மாதிரியே நானும் இருக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த சமுதாயத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, அதுலேருந்து என்னை வித்ட்ரா பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு அன்லேர்ன், கற்றுக்கிட்ட விஷயம்லாம் வேணான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஆல் திஸ் மியூட்டிங் திங்ஸ், அதெல்லாம் சைலண்ட்டில், மியூட்னா சைலண்ட், அதை அந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே நான் சைலண்ட்டில் போட்டுட்டு புதுசாக உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன், போட்டது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திரும்ப புதுசாக நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லாஃப், எப்படி உண்மையாக சிரிக்கிறதுன்னு நான் கற்றுக்கிறேன். ஃபார் மை லாஃப் இந்த மிரர், அப்படி போலியாக சிரித்து சிரித்து அந்த சிரிப்பை நான் கண்ணாடியில் பார்த்தேன்னா அது என்னோடய பல்லு மாதிரி தெரியல. மை டீத் லைக் ஸ்நாங்ஸ் பேர் பீக்ஸ், அதாவது பேர் பேங்ஸ், பேங்ஸ்னால் என்னது, அதாவது பாம்போட நச்சு பற்கள் மாதிரி தெரியுது, கொடுக்கு மாதிரி தெரியுது. இது ஒரு சிமிலி பாருங்கள், லைக் வந்திருக்கு. அவரோட டீத்தை வந்து ஸ்னேக்ஸோட பேர் பேங்ஸுக்கு கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லாஃப், எனக்கு வந்து உண்மையாக சிரிச்சுக்காமி, எனக்கு உண்மை ஏன்னா போலித்தனமான சிரிப்புகளை பார்த்து பார்த்து நானும் அதே மாதிரியே மாறிட்டேன். நான் கற்றுக்கிட்ட அந்த பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு இப்போ புதுசாக கற்றுக்கணும், ரீலேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷோ மீ ஹவ் ஐ யூஸ் டு லாஃப், நான் சின்ன உன்ன மாதிரி சின்ன வயசில் இருக்கப்போ நான் எப்படி சிரித்தேன், அந்த சிரிப்பு தான் எனக்கு இப்போ வேணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்மைல், ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ, நான் ஓ மாதிரி இருக்கிறப்ப உண்மையாக சிரித்தேன், உண்மையாக ஹேண்ட்ஷேக் பண்ணேன், என்னோடய கண்களில் உண்மைத்தன்மை இருந்துச்சு, அந்த உண்மைத்தன்மையை தான் இப்போ நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போயம் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ மில்லியன்.